தமிழ் மொழியின் உன்னதத்தை போற்றுவதற்காகவும் தமிழினத்தின் கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகவும் தமிழர்களின் பண்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு முதலில் குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் செயற்கைக்கோள் வானில் சிறகடிக்கத் தொடங்கியது நமது மக்கள் தொலைக்காட்சி மண் பயனுற வேண்டுமென்ற முழக்கத்தை முன்வைத்து தொடங்கப்பட்ட நமது மக்கள் தொலைக்காட்சி தடம் மாறாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த சாதனை பயணத்தை பதினைந்து ஆண்டுகள் நிறைவு செய்து பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது நமது மக்கள் தொலைக்காட்சி உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவர் வீட்டின் வரவேற்பறையிலும் தனித்த அடையாளத்தோடு ஒளிவெள்ளம் பாய்ச்சி ஒலிக்கத் தொடங்கிய நமது மக்கள் தொலைக்காட்சியின் முதல் ஒளிபரப்பு செய்திகளுடன் தொடங்கியது மக்கள் தொலைக்காட்சி மண் பயனுற வேண்டும் என்ற மக்கள் தொலைக்காட்சியின் கொள்கைக்கு ஏற்றவாறு தமிழ் தமிழர் தமிழக நலன் சார்ந்த செய்திகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதோடு சொந்த கருத்துக்களை திணிக்காமல் செய்தியை செய்தியாக மட்டுமே கொடுத்ததால் மக்கள் செய்திகள் நேயர்களின் இதய சிம்மாசனத்தில் வெகு சீக்கிரமே இடம் பிடித்தது கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டுதான் வாசிக்க வேண்டும் என்று அனைத்து தொலைக்காட்சிகளும் செய்தி வாசிப்பாளர்களை அமர வைத்தன அந்த இலக்கணத்தை துணிச்சலாக உடைத்தது தமிழர்களின் அடையாளமான வேட்டி சட்டை துண்டு அணிந்து செய்திகள் வாசிக்க வைத்து புரட்சி படைத்தது மக்கள் தொலைக்காட்சி அதே போன்று பெண் செய்தி வாசிப்பாளர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான புடவை அணிந்து செய்திகள் வாசிக்கின்றனர் மக்கள் வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரபுராய் நேயர்களே முகக்கவசம் அணிவோம் பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிப்போம் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்போம் இனி இன்றைய முதன்மை செய்திகள் விரிவான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் திவ்யா சந்திரசேகர் தமிழ் கல்வி தலை தோங்க வேண்டும் அரசு துறைகளின் வாய்ப்புகளில் தாய்மொழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அலுவல் மொழியாக தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும் வளக்காடும் மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் தொடர்பான நிகழ்வுகள் மக்கள் செய்திகளில் இடம்பெற தவறுவதில்லை தமிழக மக்களின் வாழ்வாதார போராட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் தமிழ்நாட்டின் உரிமைகளை வைப்பதற்கான கொந்தளிப்பு உணர்வுகளை அழுத்தமாக பதிவு செய்தல் உலகின் எந்த மூலையில் தமிழர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல் குரல் கொடுத்தல் இதுபோன்ற நகர்வுகளால் தமிழர்களின் மனதில் எளிதாக இடம் பிடித்தது மக்கள் செய்திகள் மொழிக் கலப்பின்றி தூய தமிழ்ச் சொற்களை பயன்படுத்தி செய்திகளை வழங்குவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சொல்லும் மக்களிடம் சென்று சேரும் வகையில் ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள சொல்லையும் அதற்கு இணையான தூய தமிழ்ச் சொல்லையும் சேர்த்து செய்திகளில் வழங்கப்படுகிறது ஆட்டோ என்றே சொல்லி பழக்கப்பட்ட மக்களிடத்தில் எடுத்த எடுப்பிலேயே தானி என்று கூறாமல் ஆட்டோ எனப்படும் தானி என்று சில நாட்களுக்கு சொல்வது தானி என்ற சொல் மக்களுக்கு ஓரளவுக்கு பழகிவிட்ட பிறகு ஆட்டோ என்ற பிறமொழி சொல் தவிர்க்கப்படுகிறது பதினைந்து ஆண்டுகளைக் கடந்து பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் தொய்வில்லாத சாதனை பயணத்திற்கு செய்திகளின் பக்கபலமும் ஒரு காரணம் மொழிப்பற்று இன உணர்வு இரண்டும் இரண்டரக் கலந்திருப்பதை மக்கள் செய்திகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன ஆட்டோ என்றால் தானி கார் என்றால் மகிழுந்து வேன் என்றால் மூடுந்து லாரி என்றால் சரக்குந்து ரயில் என்றால் தொடர்வண்டி விமானம் என்றால் வானூர்தி ஹெலிகாப்டர் என்றால் உலங்கூர்தி ராக்கெட் என்றால் ஏவூர்தி பிளாஸ்டிக் என்றால் நெகிழி வாகனம் என்றால் ஊர்தி பிரச்சாரம் என்றால் பரப்புரை ரகசியம் என்றால் கமுக்கம் சம்பவம் என்றால் நிகழ்வு மார்க்கெட் என்றால் சந்தை ஜங்ஷன் என்றால் சந்திப்பு கும்பாபிஷேகம் என்றால் குடமுழுக்கு பேட்டி என்றால் நேருரை இப்படி இன்னும் பல ஆங்கில சொற்களுக்கும் வழக்குச் சொற்களுக்கும் பதிலாக வசீகர தமிழ் வார்த்தைகளை விதைத்த பெருமை மக்கள் செய்திகளுக்கு மட்டுமே உண்டு தமிழ் மொழி உலகத்தின் தாய்மொழி என்கிற தகுதி கொண்டது அந்த மொழியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஊடகங்களில் தலையாய இடத்தை பிடித்து வருவது மக்கள் தொலைக்காட்சியாகும் இன்று மக்களிடையே வழங்கி வரக்கூடிய சொற்களில் பல சொற்களை முனை மழுங்காமல் மக்கள் மனதிலே பதிய வைக்கக்கூடிய ஒரு அரும்பணியை செய்து வருவது அந்த தொலைக்காட்சி வாயை பார்க்காமல் மொழியினுடைய மேன்மையை உலக அளவில் கொண்டு செல்லக்கூடிய அரும்பணியை செய்து வருகிற மக்கள் தொலைக்காட்சி பல நூறு ஆண்டுகள் மக்களுடைய செல்வாக்கு பெற வேண்டும் தமிழ் மொழியினுடைய உயர் உன்னத நிலையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் முத்தமிழை மூச்சாக கருதி மக்கள் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்திய அன்னை தமிழ் சொற்களை மற்ற தொலைக்காட்சிகளும் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது லைவ் என்பது நேரலை என மாறியது சம்பவம் நிகழ்வு என கூறப்பட்டது அலங்காரம் ஒப்பனையானது அவகாசம் என்ற சொல் காலக்கெடு என சொல்லப்பட்டது அஜாக்கிரதை என்பது கவனக்குறைவு குறைவு என்று மாறியது அதிர்ஷ்டவசமாக என்பது நல் வாய்ப்பாக என மாறியது துரதிர்ஷ்டமாக என்ற சொல் நல்வாய்ப்பு கேடாக என சொல்லப்பட்டது அவசியம் என்பது கட்டாயமானது ஜனாதிபதி குடியரசுத் தலைவரானார் அபராதம் என்பது தண்டம் என கூறப்பட்டது அமுலாக்கம் என்ற சொல் நடைமுறைப்படுத்துதல் என சொல்லப்பட்டது அஸ்திவாரம் அடித்தளமானது அபிவிருத்தி என்பது வளர்ச்சி என்று மாறியது அகதிகள் ஏதிலிகள் என்று அழைக்கப்பட்டனர் அபாயம் என்ற வார்த்தை ஆபத்து என கூறப்பட்டது ஆஜர் என்பது நேர் நிறுத்தல் என்றானது ஆஜர் படுத்துதல் முன்னிலைப்படுத்துதல் என மாறியது ஆபரணங்கள் என்ற சொல் அணிகலன்கள் என்று சொல்லப்பட்டது ஆட்டோ என்ற வார்த்தை தானி தானியென கூறப்பட்டது பஸ் பேருந்து என்றானது பிரச்சாரம் பரப்புரையானது டெலிபோன் என்றால் தொலைபேசி செல்போன் என்றால் கைபேசி எஸ்எம்எஸ் என்றால் குறுந்தகவல் வாட்ஸ்அப் என்றால் கட்சவி அஞ்சல் கவுன்சிலிங் என்றால் கலந்தாய்வு வீடியோ கான்ஃபரன்சிங் என்றால் காணொலி கலந்துரையாடல் ஆன்லைன் கிளாஸ் என்றால் இணையவழி வகுப்பு இதுபோன்று காலச் சூழலுக்கேற்ற பயன்பாட்டு சொற்களை பைன் தமிழில் பதிவு செய்வதில் மற்ற தொலைக்காட்சிகளுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது மக்கள் தொலைக்காட்சி மொழி பத்திற்கும் மொழி வளர்ச்சிக்கும் மொழி மேம்பாட்டிற்கும் முதன்மை தரும் தொலைக்காட்சி என்றால் அது மக்கள் தொலைக்காட்சியே ஒரு மொழி என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் பழைய சொற்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் புது புது சொற்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் நான் பார்த்த வகையில் புதிய புதிய சொற்களை இன்று வழக்காற்றில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாகவும் அதே நேரத்தில் மற்றைய ஏனைய தொலைக்காட்சிகளுக்கு ஒரு முன் உதாரணமான தொலைக்காட்சியாக நம்முடைய மக்கள் தொலைக்காட்சி திகழ்கிறது குறிப்பாக நேரலை அண்மை செய்தி போன்ற பல்வேறு புது புது வார்த்தைகளை இன்று பழக்கத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மக்கள் தொலைக்காட்சியே மக்கள் தொலைக்காட்சியினுடைய நற்றமிழ் பணிகள் நாளும் தொடர வேண்டும் எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் ஏற்றம் பெற வேண்டும் ஊடகங்களின் தமிழ்ச் சொற்கள் பயன்பாடு பிற மொழி மற்றும் ஆங்கில சொற்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த மக்களின் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்தது அதற்கு மக்கள் தொலைக்காட்சியின் தொடர் முயற்சியே காரணம் என்பது உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை தரும் ஒப்புதல் வாக்கு மூலம் தமிழ்மொழிக்கான ஊடக அகராதியாக மக்கள் தொலைக்காட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை மண் பயனுற வேண்டுமென்றால் மண் சார்ந்த இனம் அவர்கள் பேசும் மொழி அவர்களின் பண்பாடு அவர்களுக்கான உரிமை என அனைத்தும் மேம்பட பாடுபட வேண்டும் என்பதே பொருள் அந்த உன்னத நோக்கத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி அதற்கான பணிகளை மன நிறைவோடு தொடர்ந்து ஆற்றி வருகிறது தமிழறிஞர்கள் சுட்டிக்காட்டும் சொற்களையும் மக்கள் தொலைக்காட்சி ஏற்றுக்கொள்வதோடு அவை மக்களை சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது தமிழ் மொழியின் உன்னதத்தை உறக்கச் சொல்லும் அதே வேளையில் சமூக அவலங்களுக்கு எதிராக சளைக்காமல் சாட்டையை சுழற்றி கொண்டிருக்கிறது மக்கள் செய்திகள் கடந்து வந்த பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு முறைகேடுகளையும் பலவித மோசடிகளையும் அதிகாரம் படைத்தவர்களின் அத்து மீறல்களையும் மக்கள் செய்திகள் அம்பலப்படுத்தியிருக்கிறது தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை முதன் முதலில் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியது தடை செய்யப்பட்ட இடங்களில் அரங்கேறிய மணல் கொள்ளைகளை நேரடி ஒளிப்படக் காட்சிகளுடன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது தனியார் கல்வி நிறுவனங்களின் கட்டண கொள்ளையையும் நன்கொடை கொள்ளையையும் மாவட்ட வாரியாக பட்டியலிட்டு காட்டியது சென்னையில் கொடிகட்டி பறந்த போதைப்பொருள் விற்பனை பாலியல் தொழில் என இன்னும் பல சிறப்பு தொகுப்புகளை ஒளிபரப்பியதன் மூலம் மக்கள் செய்திகள் அனைத்து தரப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான இடிந்த கரை மக்களின் போராட்டங்களைப் போன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டங்கள் துப்பாக்கிச் சூடு என மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அதிகார அத்துமீறல்களை வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட மக்கள் செய்திகள் ஒருபோதும் அஞ்சியதில்லை மீத்தேன் நியூட்ரினோ எதிர்ப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றை எதிர்த்து போராட்டக் களத்தில் நின்ற சாமானிய மக்களின் உள்ள குமுறல்களை உள்ளது உள்ளபடி எடுத்துச் சொன்னது மக்கள் செய்திகள் மட்டுமே என்ற எண்ணம் அப்பகுதி மக்களின் உணர்வுகளில் இன்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நடைபெற்ற போராட்டத்தையும் ஓ என்ஜிசி நிறுவனம் வெளியேற கோரி கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் நடைபெற்ற போராட்டத்தையும் மக்கள் செய்திகள் நாள்தோறும் முன்னிலைப்படுத்தியதை அப்பகுதி மக்கள் இப்போதும் நினைவு கூறுகின்றனர் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலைக்கு எதிரான மக்களின் கொந்தளிப்பை அப்படியே படம் பிடித்து காட்டியது மக்கள் தொலைக்காட்சி எட்டு வழிச்சாலைக்கு எதிரான போராட்டங்கள் முதன்மைச் செய்திகளில் நாள்தோறும் தவறாமல் இடம்பெற்றன பாதிப்புக்குள்ளான மக்களின் குரல் எந்த மூலையில் ஒலித்தாலும் அதனை வெளி உலகுக்கு விரைவாக கொண்டு சேர்த்தது மக்கள் செய்திகள் காவிரி படுகையை எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் எவ்வளவு சீரழித்திருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடந்த காலத்தில் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறோம் அந்த போராட்ட செய்திகளையெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்லவும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்கவும் மிகப்பெரிய வேலைகளை ஊடகங்கள் செய்ததால் எங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெற்றன அந்த வகையில் மக்கள் தொலைக்காட்சி மிகப்பெரிய வேலைகளை செய்திருக்கிறது இப்போது காவிரி படுகை பத்திரமாக இருப்பதாக நாம் கருதுவதற்கு இந்த மண்ணையும் மக்களையும் சார்ந்து செயல்படக்கூடிய தமிழ் சார்ந்து செயல்படக்கூடிய மக்கள் தொலைக்காட்சியை அனைவரது சார்பாகவும் வாழ்த்துகிறோம் காலை எட்டு மணி செய்திகளில் ஒளிபரப்பாகும் ஒரு முக்கியமான பகுதி உழவர் செய்திகள் தமிழக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இதில் கூறப்படுகின்றன மண்வளம் இயற்கை வேளாண் கருத்தரங்குகள் எந்த பகுதியில் எவ்வகை பயிர்கள் விளைகின்றன எதனை பயிரிட்டால் அதிக லாபம் பெறலாம் என்பது போன்ற தகவல்கள் உழவர் செய்திகளில் இடம் பிடிக்கின்றன விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாய செய்திகளை விரிவா சொல்றாங்க எந்த பயிரிட்டா எப்படி லாபம் கிடைக்கும் எந்தெந்த காலத்துல எந்தெந்த பயிரிடலாம் அப்படின்னு ஓஎன்ஜிசி கெயில் நிறுவனத்தினால ஏற்படுற தீமைகள்லாம் நாங்க எங்க போராட்டம் மன்றமோ எங்க குழாய்கள் பாதிப்பு இருப்பதோ அந்த இடத்துக்கெல்லாம் உடனுக்குடன் வந்து அந்த செய்திகளை ஒளிபரப்பி பாதிப்பு உடனடியாக தடுக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கு மக்கள் தொலைக்காட்சி இன்னைக்கு தமிழக சூழலில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு செய்திகளை அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதே போல சூழலியல் பாதிப்புகள் சூழலையை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் அந்த தொலைக்காட்சியில் தமிழக பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு கலைகளை மீட்டெடுக்கின்ற விஷயமும் அந்த கலைஞர்களை பாராட்டுகிற விதமும் இந்த தொலைக்காட்சியில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை பறிக்க நினைத்த கேரள அரசின் சதி திட்டங்கள் பாலாற்று நீரை கூறுபோட நினைத்த ஆந்திர அரசின் ஆணவ போக்கு மேகதாதுவில் அணைகட்ட துடிக்கும் கர்நாடகா காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் மீது காட்டப்பட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மை போக்கு இதுபோன்ற இன்னும் பல துரோகங்களையும் தோலுரிக்க தயங்கியதில்லை மக்கள் தொலைக்காட்சி தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிரான திட்டங்களை முறியடிக்கும் களப்பணியில் மற்ற ஊடகங்களை விட ஓரடி நின்று கொண்டிருப்பது மக்கள் தொலைக்காட்சி தான் என்பது மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாலாற்றை பாதுகாப்போம் என்ற ஒரு பெரும் பயணத்தையும் தொடர்ந்தார்கள் இதன் விளைவாக பாலாறை பற்றிய விழிப்புணர்வு தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது இந்த செய்திகளையெல்லாம் மிக சிறப்பான முறையில் தொகுத்து மக்களுக்கு வழங்கியது மக்கள் தொலைக்காட்சி அது மட்டுமல்ல பாலாற்றின் உரிமையிலே அராஜ்யமாக தலையிட்டு சுமார் இருபத்தொன்போதுக்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை தன் பகுதியிலே கட்டியிருக்கிற ஆந்திர அரசினுடைய அடாவடித்தனத்தை தொடர்ந்து வெட்டமளிச்சமாக்கி மக்களுக்கு விளக்கி ஒரு போராட்டச் சூழலை உருவாக்கி உச்ச தமிழக அரசு வழக்கு தொடுக்கும் வரை அதற்கான போராட்டங்களை நடத்தியது இந்த மக்கள் தொலைக்காட்சி மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கு மக்கள் செய்திகளில் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது அதுவும் பெண்களின் வீரம் சரிந்த போராட்டங்களை அதே ஆவேசத்தோடு காட்சிப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துவது தனிச்சிறப்பு பெரும்பாலான போராட்டங்களை முதன்மைச் செய்திகளாக்கி பெண்களின் பல்வேறு போராட்டங்களுக்கு வெற்றி தேடி கொடுத்ததில் மக்கள் செய்திகளுக்கு பெரும் பங்கு உண்டு சேலம் தொடர்வண்டி கோட்டத்தை தட்டிப் பறிக்க நினைத்த கேரளாவின் சதி பின்னணி மதுரை மக்களை மிரட்சி அடைய வைத்த கிரானைட் கொள்ளை தமிழகம் முழுவதும் தலைவிரித்தாடிய குடிநீர் பிரச்சினை ரூபாய்த்தாள் மதிப்பிழப்பு நடவடிக்கையின் விளைவுகள் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்கள் என பல்வேறு சிறப்பு தொகுப்புகள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அதிரடி நடவடிக்கைகளுக்கும் அச்சாரம் போட்டன மாவட்டங்களில் நிலவும் முக்கிய பிரச்சனைகள் புதிய மாவட்டங்களை உருவாக்குவது தொடர்பான போராட்ட நிகழ்வுகள் போன்றவற்றை முழுமையாக பதிவு செய்வதோடு அதில் உள்ள நியாயங்களும் மக்கள் செய்திகளில் அழுத்தமாக முன்வைக்கப்பட்டன இருபது ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் மயிலாடுதுறையை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் ஆனாலும் கூட இந்த செய்தி தலைமைக்கு குறிப்பாக த தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது எத்தனையோ ஊடகங்கள் செய்தால் கூட தெல்ல தெளிவாக இந்த பிரச்சனையின் ஆழம் அதன் போராட்டத்தினுடைய வியூகங்கள் மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் குறிப்பாக அடுத்த மாநிலத்தை சார்ந்து சா தாண்டி அடுத்த மாவட்ட தலைநருக்கு செல்ல வேண்டிய சூழலை எல்லாம் விரிவாக தொடர்ந்து ஒளிபரப்பதன் விளைவாக இந்த மாவட்டம் இன்றைய தினம் பிறந்திருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்டங்களிலேயே இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்டு விரிந்திருந்தது இந்த மாவட்டத்தை மூன்று மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய நிறுவனர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் வலியுறுத்தி வந்த செய்தியை தொடர்ந்து அதற்கான காரண காரியங்களோடு விளக்கமாக மக்களுக்கு தெரிவித்து வந்ததுதான் மக்கள் தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சியின் இந்த பங்களிப்பின் வித விளை விளைவாகத்தான் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே அன்றைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் என்று மூன்று மாவட்டங்களாக அறிவிப்பு செய்து இந்த பகுதி மக்களை மகிழ்வித்திருக்கிறார்கள் கும்பகோணத்தை தலைநகமாக கொண்ட ஒரு புதிய மாவட்டம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக எழுப்பப்படுகிறது கோரிக்கை இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன அப்பொழுதெல்லாம் மக்கள் தொலைக்காட்சியோட ஊரக பிரிவினர் வந்து இருந்து விரிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நடக்கும் நிகழ்வுகளை ரத்தின சுருக்கமாக தொகுத்து தருவது மணிச் செய்திகள் பார்த்தாலே அன்றாட நிகழ்வுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய வேகமான உலகத்தில் மிகச் சுருக்கமாக வழங்கப்படும் மணிச் செய்திகளை விரும்பி பார்ப்பவர்கள் அதிகம் அதற்கென்று தனி பார்வையாளர் கூட்டம் உண்டு மாநிலம் தழுவிய பரபரப்பு தகவல்கள் தேசிய அளவிலான திடீர் திருப்பங்கள் உலகை திரும்பி பார்க்க வைக்கும் நிகழ்வுகள் இவைகளை அதன் முக்கியத்துவம் குறையாமல் மக்கள் செய்திகள் அப்படியே கொண்டிருக்கிறது என்பது நேயர்களின் ஒருமித்த கருத்து இலங்கை தமிழர் பிரச்சனையை உலகத் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்ததில் மக்கள் தொலைக்காட்சிக்கு மட்டுமே முதல் இடம் இலங்கையில் நடைபெற்ற இறுதி போரின் போது தமிழ் மக்கள் கொத்துக் கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட செய்திகளை காட்சி ஆதாரங்களுடன் வெளியிட்டது மக்கள் தொலைக்காட்சி இலங்கை ராணுவம் கொத்து குண்டுகளை வீசும் நேரடி காட்சிகளை முதன்முதலில் வெளியிட்டது மக்கள் செய்திகள்தான் இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற தருணத்தில் கள நிலவரத்தை விரிவாகவும் ஆதாரங்களுடனும் உடனுக்குடன் வெளியிட்டது மக்கள் செய்திகள் மட்டுமே இதற்காக இலங்கையில் மக்கள் தொலைக்காட்சி தடை செய்யப்பட்டதும் இதை உலகத் தமிழர்களும் தலைவர்களும் கண்டித்ததும் கடந்த கால வரலாறு இலங்கைத் தமிழர்கள் பட்ட துயரங்களை அப்படியே எடுத்தியம்பியது ஈழம் தொடர் உலகத் தமிழர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஈழத் தொடரை வெகு எடுத்து தயாரித்து வழங்கியது மக்கள் தொலைக்காட்சி கொரோனா பெருந்தொற்று உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை மிகுந்த சமூக அக்கறையோடு கொடுத்து கொண்டிருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விளக்கும் பரப்புரைகள் கொரோனா பாதித்தவர்கள் மீண்டு வருவதற்கான வழிமுறைகள் தொடர்பான நிகழ்வுகள் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் வெளியில் சுற்றித் திரிபவர்களுக்கு உள்ள ஆபத்துகளை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் கொரோனா பெருந்தொற்றை தடுப்பதற்கான பேராயுதமாக விளங்கும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு செய்திகள் தடுப்பூசி முகாம்களில் நடைபெற்ற குளறுபடிகள் தடுப்பூசி கிடைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டவர்களின் அவரங்கள் போன்றவற்றை அனைத்து செய்திகளின் வாயிலாகவும் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி நாள்தோறும் நடக்கும் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள ஐந்து மணி நேரம் வரை காத்திருந்து செய்திகளை பார்த்த காலம் மலையேறி தற்போது எல்லா நிகழ்வுகளையும் நேரலையாக வழங்கிவிடுகின்றன இருபத்தி நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சிகள் அதே நேரத்தில் பெரும்பாலான இருபத்தி நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சிகள் ஒன்றிரண்டு அண்மை செய்திகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன இருபத்து நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சிகளை நாள் முழுவதும் பார்த்தால் மட்டுமே அன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் செய்திகளுக்கான தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் அரை மணி நேர செய்திகளில் மட்டுமே எவ்வித இடையூறுகளும் இன்றி உள்ளூர் நடப்புகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை அன்றைய முக்கியமான நிகழ்வுகளை முழுமையான தொகுப்பாக அறிந்து கொள்ள முடியும் எளிய எடுத்துக்காட்டோடு கூற வேண்டுமெனில் அறுசுவையும் நிறைந்த முழு சாப்பாடு போன்றது அரை மணி நேர செய்திகள் அதனை தரம் குறையாமல் பதினைந்து ஆண்டுகளாக வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மக்கள் தொலைக்காட்சி உலகத் தமிழர்களின் பேராதரவோடும் வாழ்த்துகளோடும் பதினாறாம் ஆண்டில் பெருமிதத்துடன் அடியெடுத்து வைத்திருக்கிறது